2024 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றமும், அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்றமும் இலங்கையினுடைய அரசியலும் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வயல் மாதிரி தான் இருக்கு. தமிழ் மொழி மூலம் UGC ரெகக்னைஸ் டிப்ளமா இன் இங்கிலீஷ் அண்ட் IT பாடநெறியினை விண்சோவில் தொடர முடியும். மேலதிக தகவல்களுக்கு திரையில் தருகின்ற தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொள்ளவும். இந்த வயலை பாத்தீங்கன்னா இப்ப உழுது வச்சிருக்காங்க. என்னதுக்குண்டா, அடுத்த முறை இந்த இடத்துல வந்து நெல்ல பயிரிட போறாங்க. அப்படித்தான் இலங்கையினோட அரசியலும் இப்ப வெட்ட வெளியா தான் இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வயலுக்குள்ள நாங்க நாட்ட போற ஒவ்வொரு பயிரும், அதாவது பயிர் என்று சொன்னா நெல்லும் வந்து சிறந்த நெல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்ப நாங்க தெரிவு செஞ்சிருக்கிற வேட்பாளர்கள்ல யாருக்கு நாங்க ஓட் போட போறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஒரு நல்ல வேட்பாளரை தெரிவு செஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு நாங்க ஓட்ட போட்டோம்னு சொன்னா சிறந்த ஒரு அறுவடையை நாங்க கடந்த காலங்கள் இல்லாத மாதிரி எதிர்காலங்களை கண்டுகொள்ளலாம். அதுல ஒரு விஷயம் தான், இந்த ரெண்டு கையிலையும் ரெண்டு பொருட்கள் இருக்குது. அதுல ஒன்று தக்காளி, இன்னொன்று தேங்காய். யோசிக்கலாம் நீங்க, ஏன் இந்த தக்காளி ஏன் தேங்காய் ஒரு அதே மாதிரி தான் 5 வருடம் நம்மள ஆள போற ஒரு அரசியல்வாதி நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு தகுதியானவர் அப்படின்றத அறிஞ்சு தெரிஞ்சு கடந்த காலங்களில் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சு ஆராய்ஞ்சு நீங்க அவருக்கு ஓட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த தக்காளி பழமும், கடைக்கு போய் சாதாரணமா ஒரு தக்காளி பழத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது சாதாரண ஒரு குடிமகன் நீங்க. அதே நேரத்தில் நீங்க இந்த தக்காளி பழத்தை சின்னனா பெருசா அது நதிச்சு பார்த்து சிவப்பா இருக்கா பச்சையா இருக்கா காயா பழமா எல்லாம் பார்த்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சிறந்த குடிமகன். இந்த உதாரணம் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெட்ட வெளி மாதிரி தான் இப்ப இலங்கையினுடைய பாராளுமன்றம் இருக்கு. அதுக்கு நீங்க தெரிவு செஞ்சு அனுப்ப போற வேட்பாளர்களும் அதே மாதிரி அரசியல்வாதிகளும் தகுதியானவர்களாக இருந்தால் எதிர்வருகின்ற 5 வருடத்துல நல்ல ஒரு விளைச்சலை பெற்றுக் கொள்ளலாம். சிந்தியுங்கள், உங்களுடைய வாக்கை சிந்தாமல் நல்ல ஒரு இடத்துல போட்டுருங்க.